உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இன்றைக்கி சமூக வலைதளம் எல்லாத்துலேயுமே எல்லாரையுமே சோகத்தில் மூழ்கடித்த ஒரு விஷயம் அப்படின்னா அது சுஜித் அவர்களுடைய இழப்பு தான். ஸோ 2 வயது குழந்தை சுஜித் ஆழ்துளை கிணறுல மாட்டிக்கிட்டு அவங்கள மீட்க முடியாமல் அந்த குழந்தையோட உயிர் போனதுக்கு காரணம் அரசாங்கமா, இல்லை அந்த ஆழ்துளை கிணற மூடாமல் விட்ட அந்த லேண்ட் ஓனரா, இல்லை குழந்தையை பத்திரமா பார்த்துக்காத அவங்களுடைய பேரண்ட்ஸா, இல்லை இன்னமுமே அதை காப்பாற்றக்கூட முடியாத இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி வச்சுருக்க இந்த சொசைட்டியா? ஸோ அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கோபங்களோட அவங்களுடைய வருத்தங்களை சோசியல் மீடியாஸில் எல்லாருமே பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சுஜித்துடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ற ப்ரேயரோட அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டுட்ருக்காங்க. ஸோ ஆழ்துளை கிணறுகள் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சும்மாவே போட்டு வச்சிருக்க ஆழ்துளை கிணறுகள் எல்லாமே போர்க்கால அடிப்படையில் மூடப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கைகளை முன் வச்சு அப்படி நம்ம செய்யறதே சுஜித்துடைய ஆன்மா சாந்தி அடையிறதுக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களை பார்த்தீங்கன்னா முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதை பற்றி சினிமா பிரபலங்கள் எப்படி வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்றத பற்றி பேசுவோம். நம்ம ஆர்ஜே பாலாஜி, ஹவு டெரிபிள் டு லாஸ் அ 2-year-old கலெக்டிவ் ஃபெயிலியர் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் அஸ் டேக்ஸ் எட் அனதர் லைஃப், சாரி சுஜித் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் அவர்கள், விழிப்புணர்வுக்கு விதையானாய் விடை கொடுக்க கூட எங்களுக்கு அருகதை இல்லை, முடிந்தால் மன்னித்து விடு இம்மண்ணில் மகனாய் பிறப்பித்த கடவுளை அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் அவர்கள் கோபத்தோட அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஜிவி பிரகாஷ் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நமது பொறுப்பற்ற செயலால் ஏற்படும் பேரிழப்புகளை நியாயப்படுத்துகிறோம், தப்பித்துக் கொள்கிறோம். உபயோகமற்ற ஆழ்துளை கிணறுகளை மூட போர்க்கால அடிப்படையில் அரசும் தனி மனிதர்களும் முயற்சி எடுக்க வேண்டும், சாரி சுஜித் ரிப் சுஜித் அப்படின்ற மாதிரி நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் அவருடைய கோபத்தையும் அவருடைய வருத்தங்களையும் தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி காமெடி ஆக்டர் சதீஷ் அவர்கள், அந்த மரணக்குழியை மூடாமல் அலட்சியமாக இருந்தவர்கள் தண்டிக்கப்படும் வரை ரிப் என்பதற்கு அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம சதீஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து விஷால் அவர்கள், மை டீப்பஸ்ட் கண்டோலன்ஸ் டு த இன்னசென்ட் சோல் சுஜித் ஹூ பாஸ்ட் அவே, ஸ்லாப் அ ஹெவி ஃபைன் அண்ட் மேக் ஷோர் தீஸ் இன்சிடென்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் அகைன் அப்படின்ற மாதிரி நம்ம விஷால் அவர்களும் கோபத்தோடு பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம சின்மய் அவர்கள், ரெஸ்ட் இன் பீஸ் பேபி சுஜித் வில்சன் அப்படின்ற மாதிரியும், விஷ்ணு விஷால் அவர்கள், ரியல்லி ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்ற மாதிரியும், சமந்தா அவர்கள், ரிப் சுஜித் அப்படின்ற மாதிரியும், நம்ம ரம்யா சுப்பிரமணியன் அவர்கள், தேர் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் அஸ் ஸ்டில் இன் செலிப்ரேஷன் மோட் அட் த எக்ஸாக்ட் சேம் டைம், வென் எ ஃபேமிலி ஹேஸ் பின் கிரீவிங் டெரிபிளி ஃபார் அ டெட்லி லாஸ் ஆஃப் த 2-year-old சைல்ட், ஹி டிட்ன்ட் டிசர்வ் திஸ், ஐ கான்ட் இமேஜின் த பெயின் ஆஃப் திஸ் சைல்ட், வுட் ஹாவ் கான் த்ரோ ஹார்ட் பிரேக்கிங் அப்படின்ற மாதிரி நம்ம ரம்யா அவர்களும் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம தர்ஷன், இட்ஸ் ரியலி ஹார்ட் பிரேக்கிங் டு ஹியர் த ஹரிபிள் நியூஸ் அபவுட் சுஜித், ரெஸ்ட் இன் பீஸ் லிட்டில் சாம், யூ வில் பி ஆல்வேஸ் பி இன் யுவர் ஹார்ட் அப்படின்ற மாதிரி நம்ம தர்ஷன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம லாகவா லாரன்ஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா, நம்ம சுஜித் அவர்கள் அழகாக குழந்தை மாதிரி சிரிச்சிட்டு இருக்க புகைப்படத்தையும் ஷேர் பண்ணி ரிப் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம முக ஸ்டாலின் அவர்கள், ஆழ்துளை கிணற்றுக்குள் இதுவரை எத்தனையோ உயிர்கள் பலியாகி இருக்கிறது, இன்னொரு உயிர் பலியாகிவிடக்கூடாது, அதுதான் நாம் சுஜித்துக்கு செலுத்தும் உண்மையான அஞ்சலி அப்படின்ற மாதிரி நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காரு. 4 நாட்களாக நாட்டையே இயக்கத்தில் தவிக்கவிட்ட சுஜித் நமக்கு நிரந்தர சோகத்தை கொடுத்து போய்விட்டான், சுஜித் பெற்றோருக்கு என்ன ஆறுதல் சொல்வது, அவனது இழப்புக்கு தனிப்பட்ட அந்த குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பல்ல நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பு, சுஜித் நம் நினைவில் என்றும் நீங்க மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம மு க ஸ்டாலின் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம விவேக் அவர்கள் ஆக்டர், கிட்டத்தட்ட 4 நாட்களாக உணவு உறக்கம் மறந்து ஓய்வின்றி உழைத்து களைத்து ஓய்ந்து போய் நிற்கும் நல் உள்ளங்களுக்கும், சுஜித் உன் உடலை எடுத்துவிட்டோம், இப்போது துயரக்குழியில் நாங்கள் விழுந்து விட்டோம், எங்களை யார் எடுப்பது அப்படின்ற மாதிரி நம்ம விவேக் அவர்களும் ரொம்பவே துக்கமாக பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம ஹர்பஜன் சிங், மீளா முடியாத துயரம், என்னால் எதுவும் செய்ய முடியலை அப்படின்னு நெஞ்சு அழுக வருது. ஸோ போனது ஒரு உயிர் மட்டுமல்ல, நமது ஒட்டுமொத்த போராட்ட தன்னம்பிக்கை, இனியொரு உயிர் இந்த மாதிரி போகக்கூடாது, அவங்க அம்மா அப்பாவுக்கு யார் ஆறுதல் சொல்லுவாங்க, என் மனதில் என்றும் நீ நிற்பாய் மகனே சுஜித் அப்படின்ற மாதிரி நம்ம ஹர்பஜன் சிங் அவர்களும் அவர் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து ராகுல் காந்தி அவர்கள், ஐ எம் சாரி டு ஹியர் அபவுட் த பாசிங் ஆஃப் பேபி சுஜித், மை கண்டோலன்ஸ் டு இஸ் கிரீவிங் பேரண்ட்ஸ் அண்ட் இஸ் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நம்ம ராகுல் காந்தி பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம எஸ்ஆர் பிரபு அவர்கள், வெரி டிப்ரெசிங் டு சி வி லாஸ்ட் சுஜித் கவர்மெண்ட், ஷுட் கம் அப் வித் ரைட் லா டு பனிஷ் த லேண்ட் ஓனர்ஸ் ஹூ லீவ்ஸ் த போர்வெல்ஸ் ஓப்பன், ஆல்சோ ஷுட் பை த டெக்னாலஜி அண்ட் ட்ரைனிங் ஃபார் ரெஸ்கியூ இன் த ஃபியூச்சர், ஹி ஷுட் பி த லாஸ்ட் ஒன் டு லாஸ்ட் லைஃப் டு ஹிஸ் ரிப் சுஜித் அப்படின்ற மாதிரி நம்ம எஸ்ஆர் பிரபு அவர்கள் ட்வீட் பண்ணியிருக்காரு. அடுத்து கௌதம் கார்த்திக், ஹார்ட் பிரேக்கிங், யூ டிட் டிசர்வ் திஸ் சுஜித் வில்சன், மே யூ ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கார்த்திக் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு.
இந்த மாதிரி எல்லாருமே ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்களுடைய சோகத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ மக்களாகிய நாங்களும் எங்கள் டாப் நியூஸ் சார்பாகவும் சுஜித்துக்கு பார்த்தீங்கன்னா இது போகக்கூடிய வயசும் கிடையாது, 2 வயதில் அவங்க அந்த குழிக்குள்ளப்பட்ட வேதனைகள். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுஜித்துக்கு அவங்களுடைய இரங்கலையும் அரசாங்கத்தின் மேலே அவங்களுக்கு இருக்க கோபத்தையும் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ சுஜித் அவர்களுக்கு நம்ம என்னதான் பதிவுகள் போட்டு நம்மளுடைய இரங்கலை தெரிவித்தாலும் ஸோ இழந்ததை பார்த்தீங்கன்னா யாராலையும் மீட்டு தர முடியாது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுஜித்துடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னா ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரி ஸோ ஆழ்துளை கிணறுகள் போர்க்கால அடிப்படையில் மூடப்பட வேண்டும். ஸோ இதற்குண்டான டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான லாஸ் கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் இதுக்கு அப்புறம் ஒரு உயிர் போகாமல் தடுக்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு வழியாக இருக்கும். ஸோ அரசாங்கம் இதுக்கு மேலே இன்னொரு உயிர் போகக்கூடாது இதன் மூலமாக. ஸோ நாங்கள் எங்கள் டாப் நியூஸ் சார்பாக ஸோ சுஜித் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இரங்கல் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க